மனம் அங்கங்கு சஞ்சலிக்காதவனாக இருக்க வேண்டும். மனத்தை கண்டிடத்திலையும் ஓட்டாமல் பெருமானிடத்திலேயே நிலைப்படுத்தியவனாக இருக்க வேண்டும். அப்படி முமுட்சு இருந்து கொண்டே இருந்தானால் தன்னடையே பாபங்கள் கழிந்து போய் மோட்சம் அடைகிறான். இதுதான் தர்மபுத்திரா, மோட்சத்துக்குண்டான தர்மம் என்று பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிக்கிறார். அடுத்தது அனுசாசன பர்வ. சாசனம்னால் ஆட்சி புரிதல், அனுசாசனம் மீண்டும் ஆட்சி புரிதல். பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய நீண்ட உபதேசத்தை முடிச்சுட்டு இந்த பர்வத்தின் கடைசியில சொல்ல போறார், தர்மபுத்திரா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே மீண்டும் நீ ஆட்சி புரியலாம். ஆனா அப்பவும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, திரும்ப கேள்வி எழுப்பினார். அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு ஆட்சி புரியலாம்னார். சரின்னு கடைசியில ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த பர்வமே அவன் அதை ஏத்துண்டு நாட்டை ஆள்றேன்னு வந்தபடியால் அனுசாசனம், சாசனம் ஆளுதல், சாசனம் சட்டம்னு சொல்லலாம், சட்டத்தின்படி ஆளணும் இல்லையோ. அனுசாசனம் பீஷ்மாச்சாரியர் விரும்பியபடிக்கு தர்மபுத்திரன் ஆளப்போகிறான். அனுசாசன பருவத்திலே இரண்டு உப பருவங்கள் உள்ளன. இப்ப நாம பார்க்க வேண்டியது தான தர்ம பருவ. தானத்தின் தர்மத்தின் சீர்மை கூறுகிறான், இது முதல் பருவ. அடுத்தது பீஷ்மாச்சாரியர் ஸ்வர்க ஆரோகண பருவ. பீஷ்மாச்சாரியர் இந்த உடலை நீக்கிறார், ஸ்வர்க்கத்தை நோக்கி பிரயாணப்படுறாருங்கிறதோட அனுசாசன பருவா முடியும். அதற்கு பிற்பாடு ஆஸ்வமேதிக பருவ. அஸ்வமேத யாகம் தர்மபுத்திரன் பண்ண பார்த்தான், செய்தான். அதற்கப்புறம் ஆசிரமவாசிக பருவ, ஆசிரமத்தில் போய் வசிக்க போறார்கள். அதுக்கப்புறம் மௌசல பருவ, அதற்கப்புறம் மகாபிரஸ்தானிக பருவ, கடைசியாக ஸ்வர்காரோகண பருவ. இந்த மத்த பருவங்கள்ல இதனுடைய வரிசை. இப்ப நாம பார்க்க போற அனுசாசனிக பருவத்தில் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சேர்க்கப்பட்டுள்ளது. பீஷ்ம பருவத்துலதான் பகவத்கீதை அதனுடைய உப பருவத்தோட சேர்த்து பார்த்தோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் இந்த பருவத்தின் இறுதியில் உள்ளது. இப்ப முதல்ல இல்லது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான தர்ம பருவத்தினுடைய கிட்டத்தட்ட இறுதி. அது ஏன்னா முதல்ல நிறைய தர்மங்களை பத்தி உபதேசம் பெற்றுகிறார், எல்லாத்தையும் கேட்டுகிறார். இப்ப நம்ம ஒன்னொன்னா பாப்போம் என்ன சொல்லியிருக்காருன்னு. இது மொத்தம் கேட்டு முடிச்சுனுட்டு பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய முடிவை சொல்லிடுறார், தர்மபுத்திரா எழுந்துரு, வேண்டிய சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன், உன் மனசு இப்ப சமாதானப்பட்டிருக்கும், புறப்படு, ஆனந்தமா நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, ஆள் வாய் என்று பீஷ்மர் சொல்லி முடிச்சுடுறார். ஆனா அவன் நகரல. பீஷ்மர் பாக்குறார், ஏது நம்ம கேட்டது எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்லட்டோமே, நமக்கு தெரிஞ்ச தர்மம் வரைக்கும் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் தான் தர்மபுத்திரன் அழகா கேள்வி கேட்டான். ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன பாவனானிச்ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. யுதிஷ்டிரன் சந்தனுவின் மைந்தனான பீஷ்மரை குறித்து புனரேவ மறுபடியும் அபியபாஷத பேசுவதற்கு ஆரம்பித்தான். எப்ப மறுபடியும்னு சொல்லணும்னா முன்னாடி பேசியிருக்கணுமோ இல்லையோ, ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன. இது வரைக்கும் சாந்தி பருவம் முழுக்க, அனுசாசன பருவத்துல தான தர்ம பருவம் முழுக்க அசேஷேன, ஒன்று மிச்சம் விடாமல் அனைத்து தர்மங்களையும் கேட்டுட்டு, அதுவும் பாவனானிச்ச சர்வசகா, நமக்கு எல்லா விதத்திலையும் தூய்மையே கொடுக்கக்கூடிய தர்மங்கள், இதை முழுவதும் கேட்டுட்டு ஆனா திருப்தி ஏற்படாமல் தர்மபுத்திரன் மறுபடியும் கேட்கிறான். ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசகா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. அது இப்ப கடைசியில பார்க்க வேண்டிய ஸ்லோகம். அதுக்குத்தான் அவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார், இதோ விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய நூத்து சச்சம் ஸ்லோகங்கள். அதை பிற்பாடு பார்ப்போம். அப்ப இத்தனையும் கேட்டுட்டு யுதிஷ்டிரன் கேள்வி கேட்கிறார்னால் இத்தனையும் பார்க்கணும் இல்லையா. அவர் ஏதோ நிறைய சொல்லியிருக்கார், அதுல முக்காவாசி பங்கு சாந்தி பருவத்துல பார்த்துட்டோம், இனி கால்வாசி என்ன சொல்லியிருக்காருங்கிறத இப்ப பார்க்க போறோம். இதனுடைய முடிவில் தான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுவிட்டாலும் திருப்தி ஏற்படாமல் மறுபடியும் யுதிஷ்டிரன் பீஷ்மரை கேட்கிறார். அப்புறம் சஹஸ்ரநாமம் பிறந்தது. இப்ப தான தர்ம பருவ. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் தத்தோஜயம் உதீரையேது. சரஸ்வதி தேவியினுடைய பெருமையால் தான் வியாச பிரபாவமே தெரியல், நாராயணன் கண்ணனுடைய பிரபாவமே புரிகிறது. அதை இப்போது கேட்போம். யுதிஷ்டிர உவாச்ச சமோ பகுவிதாக்கார சூக்ஷ்ம உக்தா பிதாமக நச்சமே ஹிருதயே சாந்தி அஸ்தி ஸ்ருத்வேதம் ஈதிருஷன். பிதாமகரே, நீர் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லுட்டீர், ஆனா என்னமோ தெரியல என் உள்ளத்துல சாந்தி இல்லை. நீர் நிறைய சொல்லுட்டீர், நன்னத்தான் சொல்லியிருக்கீர், கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீர், ஆனா எனக்கு திருப்தி ஏற்படலை.
ஏற்பட வாண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறவா சுலபத்துல ஏற்படவே ஏற்படாது. கேட்டா சரின்னு ஒத்துக்கிறதா இருந்தா ஒத்துக்கலாம், அப்படி இல்ல மேல 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 சந்தேகமே வருது இல்லையோ, இது நாம இருந்தா பிடிவாதத்திலேயான்னு கேட்போம். தர்மபுத்திரனுக்கு ஒன்னும் குறவில்லை, பெரியோர்களிடத்துல அவனுக்கு மதிப்பு மரியாதைக்கு மட்டே இல்லை, அவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். ஆனா அவன் மனசு நிஜத்துல சாந்தி அடைய மறுக்கிறது. அதனாலதான் மேன்மேலும் கேட்கிறான், அஸ்மின் அர்த்தே பகுவிதா சாந்தி ருக்தா பிதாமக ஸ்வகிருதே கானு சாந்தி சாச்சமாது பகுவிதாபதி. எனக்கு மனத்தை அடக்கணும்னு சொன்னீர், புலன்கள் அடக்கணும்னு சொன்னீர், ஆனா என்னமோ இந்த விஷயத்துல என் மனம் அடங்க மறுக்கிறது. நான் பாபந்தான் பண்ணிருக்கேன், உறவினர்களை கொன்றது குற்றம்தான், அந்த குற்றத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது, இப்படித்தான் எனக்கு என்னமோ திரும்ப திரும்ப தோன்றது. சரீராஜித சரீரந்தி தீவிர விரண முதீட்சச்ச சர்மனோபலபே வீர துஷ்கிருதான்யேவ சிந்தையன்னு. மேலும் மேலும் எனக்கு அந்த தீய செயலையே தான் மனசுக்கு வருது, நான் அவர்களை கொன்னுட்டேன் கொன்னுட்டேன்னு தான் என் மனசு தவிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, இதை போல் உறவினர்களை கொன்ற பாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு எந்த கதி கிட்டும்? இதுவரைக்கும் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. அவர் பொதுவா பாப புண்ணியங்களை பத்தி சொல்லியிருக்கார், மோட்சத்துக்கு தர்மம் சொன்னார், ஆபத்து சொன்னார், ராஜ தர்மம் சொன்னார். இப்ப நேர்கேள்வி பாருங்க, நான் இதை போல் உறவுக்காரர்களை கொன்னிருக்கேனே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்களுடைய அழிவுக்கு காரணமா இருந்திருக்கேனே, அப்போ எனக்கு என்ன பாபம், என் கதி என்ன? ததாச்சான்யே நிருபதயஃ சகபுத்ராஹ சபாந்தவாஹ மத்கிருதே நிதனம் பிராப்தாஹ கின்னு கஷ்டதரம் ததஹ. என்னாலதானே இத்தனை பேரும் அழிவடைந்தார்கள். வயம் ஹி தார்த்தராஷ்டிராச்ச காலமன்யு வசங்கதாஹ. காலதேவத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டுட்டோம், கர்மத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கோம், மன்யு கோபத்துக்கு உட்பட்டோம், கிருத்வேதன் நிந்தித்தங் கர்ம பிராப்ஸ்யாம கிம். எந்த இடத்துக்கு போவோம்? காம் கதி என்றுப்ப என்றுப்ப, சிறந்தவரே எங்களுக்கு எந்த கதி கிட்டும்? இதே போல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில் உள்ளது. இதை கீழே சுருக்கமா சொன்னேன். அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்கிறார், ஒருத்தன் நல்ல கர்மயோகம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான், வேணும் வேணும் பகவான் அடையணும், ஆத்ம சாட்சா்காரம் பெறணும்னு பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்போது அவனுக்கு விசித்திரமா ஏதோ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்துடுறது, இல்ல ஏதோ ஒரு பெரிய வீடு கட்டிட்டு ரொம்ப நல்லா பங்களா வாசம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் வந்துடுறது. இதுல ஏதான் இருந்தா அப்ப அந்த கர்மயோகம் கெட்டுப்படுமா? அது நடுவுல தடங்கள் ஏற்பட்டுட்டா ஒரு பக்கம் இவன் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழியும் போகமாட்டான், ஏன்னா இப்ப அந்தேந்து பிடித்தான் வேற இடத்துக்கு படுத்து சொர்க்கத்தை அனுபவிக்கணும் லோகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆரம்பிக்கச்சேவே கர்மயோகத்தை தொடங்கச்சேவே நான் எல்லா ஆசையும் தியாகம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு பல தியாகத்தோட தான் அவன் கர்மயோகத்தையே தொடங்குறான். எப்ப பலத்தை விட்டுட்டு லௌகிக சாமானிய பலத்தை விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்காரோ அப்ப கண்டிப்பா அந்த பலம் கிடைக்காது. ரெண்டு, மோட்ச பலம் கிடைக்கணும், ஆனா அதுல இப்ப விருப்பம் போய் வேறொரு இடத்துல மனசு படுத்தோ அப்ப முக்திங்கிற பலமும் கிடைக்காது. இதுக்கும் போக மாட்டான் அதுக்கும் போக மாட்டானே எங்கே செல்லுவான், அவனுடைய கதி என்னன்னு அர்ஜுனன் கேட்கிறார். இப்ப நமக்கே தோணும், நான் பாட்டுக்கு ஏதோ பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், மோட்சம் போகணும்னு நினைச்சுட்டே இருக்கோம், என்னமோ 70வது வயசுல இவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, ஏன் இப்படி எல்லாம் நாம இருக்கோம், நாம கொஞ்சம் அவாளாட்டம் இவாளாட்டம் ஒரு பெரும் பணக்காரன் ஆகி உலகமலா பணக்காரன் 500 பேர் பட்டியல்ல நம்ம பேர் 3வதா வந்தான் அப்படின்னு நினைச்சுட்டார். நினைச்சுட்டு அதுக்காக முயற்சி எல்லாம் எடுக்க ஆரம்பித்தார். இப்ப அவர் நிலைமை என்ன? அவர் பக்தி யோகம் பண்ணிட்டு இருந்தார், மாறி வேதத்திற்கோ முயற்சி எடுத்துட்டு இருக்கார், இந்த பக்தி யோகத்தினுடைய மோட்ச பலமும் கிடைக்க போறதில்லை. ஆரம்பிக்கச்சே இவர் உலக இன்பத்தை நாடமாட்டேன்னு தியாகம் பண்ணிட்டு ஆரம்பிச்சார், ஆனால அதுவும் கிடைக்க போறதில்லை. அப்ப இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னால் ஒரு பெரும் மேக கூட்டம், இந்த பக்கம் 100 மேக கூட்டம் போயிட்டே இருக்கிறது, காத்து போக்கு இதுல இருந்து சின்ன பகுதி இப்படி வெளியில வரும், வந்து அந்த மேக கூட்டத்தோட போய் சேர்ந்துக்கும், நம்ம ஆகாசத்துல பாக்குற மாதிரி அதுக்குள்ளே இந்த மேக கூட்டம் இங்கே வந்து அங்க போய் சேரத்துக்குள்ளே பெரும் காற்று ஒண்ணு வீசித்துன்னா நடுவுல இருக்கிற சின்ன கூட்டம் சிதறிப்படும் இல்லையோ. அதே போல நான் இந்த பக்கம் கர்மயோகி, கர்மத்தினால ஆத்ம சாட்சா்காரம் 1 மேக கூட்டம், 100 பக்கம் உலக இன்பத்துக்காக வேறொரு மேக கூட்டம், இங்க இருந்தவர் இப்ப இங்கேந்து விலகி அதை நோக்கி போக போறாருனால் போகிறதுக்குள்ள நடுவுல என்ன ஆயிடுவார்? ஒருவேளை அந்த மேக கூட்டம் சிதறிப்படுமோ? அதுக்குதான் கண்ணன் பதில் சொல்றார், அப்படியெல்லாம் நான் ஒத்தரையுமே சிதற விட்டுடுறதில்லே, நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே. கர்மயோகத்தை என் விருப்பப்படி நீ ஆரம்பிச்சுட்டியானால் நடுவுல ஒரு நாள் அவன் வீணாகி போறத நான் பாக்குறதே இல்லை, அவனை கண்டிப்பா நல்லதனமாக்கி ஒன்னு அங்க கொண்டு போய் சேர்த்துருவேன், அந்த அனுபவத்தை எல்லாம் நிறைய கொடுப்பேன்,
நூறு நூறு வருஷம் ஆசைப்பட்ட அனுபவம் முடிஞ்ச உடனே மறுபடியும் விட்ட இடத்திலேருந்து அதே கர்மயோகத்தை தொடர்றதுக்கு தகுந்தாப்புல போய் பிறவி கொடுத்துடுறேன். இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நாம எத்தனையோ அவர் ஆசைப்பட்டு இருக்கிறவன் வேணும்னு வீம்புக்கு எத்தையோ ஆசைப்பட்ட போயிட்டு அங்க போயிட்டு நான் அங்க இருப்பேனா இங்க இருப்பேனா நான் சொன்னேங்கிறதுக்காக ஆரம்பிச்சு இல்லையா அர்ஜுனா, திரும்ப கொண்டு போய் உன்னை பிறக்க வைக்கிறேன். முதல்ல இருந்து எழுத வேண்டாம். சில பரீட்சைகள்லாம் நாலு காகிதம் நாலு தாள் எழுத வேண்டியிருக்கும், இல்ல எட்டு தாள் எட்டு எழுத வேண்டியிருக்கும். அதுல எட்டையும் சேர்ந்து தேறினாத்தான் தேர்ச்சின்னு போடுவா. இல்ல என்ன வேற நம்மாட்ட இருக்கிறவா எழுதுறதுக்கு இருக்கு, ரெண்டு ரெண்டா எழுதிக்கலாம், ஒன்னொன்னா எழுதிக்கலாம், நாலு நாளா எழுதிக்கலாம், கடைசியில மட்டும் ஒன்னா கொடுத்துட்டா தேவையில்ல சாமி. இப்ப இந்த வருஷம் இதை தேறினார், அடுத்த வருஷம் அதை தேறினார்னு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவா, குட்டு வெளிப்படுத்துரும். அதனால எந்த வருஷம் கடைசியா தேர்ச்சியோ மொத்த தாளினுடைய பெயரையும் போட்டு தேறினார். அது ஒத்துக்கிறேங்கிறார் கண்ணன். இப்போ இது நாம எப்படி இது இங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாளோ கண்ணன் ஒத்துக்கிறார். நீ எங்கேயோ போ எங்கேயோ வா, இறுதியில திரும்ப கொண்டு பிறக்க வச்சு எதுலேருந்து விட்டுருக்கமோ அதுக்கு போறோம். இப்போ நாலு ஏற்கனவே எழுதிருக்கியா அது போறோம், விட்ட இடத்திலேருந்து தொடர்ந்து கொள். அதனால ஒரு நாளும் அவன் சின்னம் பின்னம் மாறதில்லை, தேவையற்ற அவன் உடைந்து போவதில்லை. அப்ப கதி என்னங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கோ இல்லையா, நமக்கு இருக்கே. நாம இப்படி எல்லாம் இருந்திருக்கோமே, இப்ப சட்டுன்னு நம்மளை பார்த்து சாமி நீர் இந்த பிறவி முடிஞ்ச உடனே எங்க போறீர் கேட்டுட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை நன்னா இருக்கு, மோட்சத்துக்கு போறோம் வைகுந்தம்னுட்டு அதை பதில் சொல்லிடுவோம், நாம வைகுந்தத்துக்கு போறோம்னு சொல்லிடுவோம். ஆனா எதிராளி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு தானே சொல்றீர் அப்படின்னு இன்னொரு தரம் கேட்டார்னா சந்தேகம் வந்துடும். முதல் தரம் கேட்கச்சே நல்லா சொல்லிடுவோம், ரெண்டாம் தரம் என்னெல்லாம் வாழ்க்கையில பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பதில் சொல்லும் பாப்போம் அப்படின்னு திரும்ப இதை கையில கொடுத்தாருனா அது தெரியல சுவாமி, உமக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஏதோ போறோம் நம்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் விடுற முடியும். அப்ப அவனவனுடைய கதி என்ன, யாருக்குமே கடைசி படுக்க படுத்துக்காத போமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் படுத்துக்காத போகணும், யாருக்கும் தலையில பாரமா இல்லாத போகணும். என்னதான் உறவுக்காரர்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் பார்த்துப்பா, அதுக்கு நம்ம ஆறு மாசம் இருந்தா சரி போனா போறதுன்னு செய்வா. ஆறு வருஷம் அவ தலையிலே உட்கார்ந்து இருந்தோம்னால் அவர்களுக்கே வெறுத்து ஏன் இவர் மோட்ச தர்மமே கேட்டது இல்லையோன்னு விடுவா. அதை கேட்டிருந்தா இவர் கிளம்பிருக்கிறோம் இல்லையோ, ஓ இவர் கேட்கவே இல்லை போல் இருக்கு, அதனாலதான் இவர் போறதுக்கு ஆசை இருக்கலன்னால் பகவான் மெதுவா அந்த வெறுப்பை வளர்க்கிறார். இல்லைன்னா இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில போகணுங்கிற ஆசை இவனுக்கு வரம் இருக்கிறதே, அந்த ஆசை வந்தாத்தானே இவன் மோட்சத்துக்கே போக முடியும். இங்க வெறுப்பு ஏற்படணும்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். நிர்வேதம்ங்கிறது தான் முதல் படி. இனி இந்த சம்சாரத்தில் நிற்க மாட்டோம், கொதிக்கிறது முள் குத்துகிறது என்கிற எண்ணம் வந்தா தானே இவன் புறப்பட போறான். நமக்கும் தோணும் கடைசி கதி என்ன ஆக போறதோ, அப்ப நினைவிருந்து பேசிண்டே போறோமா இல்ல நினைவெல்லாம் தப்பி போய் எத்தனை மாசம் இருப்போமோ, யாராரு என்னென்ன சொல்ல போறாளோ தெரியாது. இன்னொரு ரொம்ப கொடுமைங்கிறது நமக்கு நினைவு மட்டும் இருந்து பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லாம நம்ம பக்கத்திலேயே நம்ம மயக்கமா இருக்கோம் நினைச்சிருந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்க போறா பாருங்க, அப்பதான் வம்பே இருக்கு. அப்ப எல்லா உண்மைகள்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிரும். அவாவா நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்ததெல்லாம் பேசுவா, இவனுக்கு ஒண்ணும் புரியாதுன்னு நினைச்சிருப்பா, ஆனா நமக்கு புரியும், நம்மால பதில் வாய திறந்து பேச முடியாது. இந்த நிலையில தான் நிஜமா கிருஷ்ண பக்தி வளரும், இப்பெல்லாம் வளரவே வளராது. அந்த நிலைக்கு வரைச்சே தாராளமா பக்தி வளர்ந்துருமோ இல்லையோ. பூர்வர்கள் இப்ப பீஷ்மர் சொல்லிட்டு இருக்கிறது, அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாமே, நிலைமை தெரியறதோ இல்லையோ அப்ப இப்பவே பக்தியை வளர்த்து கொள்ளேன். பிரம்மபுத்திரன் கேட்கிறார், இதந்து தார்த்தராஷ்டிரஸ்ய ஸ்ரேயோமன்னே ஜனாதிப இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தம் யதசௌ துவாம் ந பஷ்யதி துரியோதனோஹி சமரே சஹசைன்யா சஹானுஜா நிகத க்ஷத்ர தர்மேஸ்மின் துராத்மா குலபாம்சனஹ. தர்மபுத்திரா நீ தப்பாக கவலைப்படுகிறாய், இவர்கள் அத்தனை பேர் இறந்ததற்கு நீ காரணம் இல்லை, அவனவன் தன் தன் கர்மத்தினாலதான் இறந்திருக்கிறான். அவன் பண்ணிருக்கிற கர்மத்தின்படி அவன் போனா, உங்க பக்கத்தில் இருக்கிறவாளும் போயிட்டா, அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களும் இறந்தார்கள். இது உள்ள ஆச்சரியமான வித்தியாசம் பாருங்க. ராமராவண யுத்தம் ஏழு நாள் நடந்தது, இரவு பகல் நடந்தது. மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் நடந்தது, பகல்ல மட்டும் நடந்தது. ஒரு நாள் ராத்திரி மட்டும் ஜெயத்ரதன் அழிக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரி மட்டும் தொடர்ச்சி யுத்தம் நடந்ததுன்னு பார்த்தோம். ஆனா பெரிய வித்தியாசம், ராமராவண யுத்தத்தின் போது ராமன் பக்கம் முக்கியமான பிரதானிகள் ஆறு மரணமடையவே இல்லை. நலன், நீலன், மைந்தன், துவிதன், ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான், எத்தனை பேர் இருக்கா? இத்தனை பேரும் அடிபட்டு மாண்டு போனார்கள், நம்ம கேள்வியே படலையே. சின்ன சின்ன குரங்குகள்லாம் போயிருக்கலாமே தவிர அனைவரும் ராவணனுடைய பக்கத்தில் இருக்கிறவா தான் மாண்டார். இங்க நேர வித்தியாசம், இங்க ரெண்டு பக்கத்திலையும் போயிட்டான், ஆறு மிச்சம் இல்லை. ஒரு பக்கம் மூணு பேர், இன்னொரு பக்கம் ஏழே பேர்.
மற்றபடி அங்க இருந்திருக்காளேனால் அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நேர் யுத்தம். ஒரு பக்கம் தர்மம், ஒரு பக்கம் அதர்மம். ராமன் தார்மிகனா இருக்கார், நேர்மே 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 சண்டையிட்டார், ஜெயிச்சுட்டார். சாமானிய குரங்குகள் நிறைய உயிர் விட்டது. அது மொத்தத்தையும் யுத்தம் முடிஞ்ச அப்புறம் இந்திரன் ஆகாசத்துல வந்து நின்று, ராமா எங்க காரியத்தை பண்ணி கொடுத்துருக்கே, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்கிறார். மகாபாரதம் என்னும் இந்த தொடர் உபன்யாசம் ஒரு முடிவுக்கு வர உள்ளது. இத்தனை நாட்கள் இதை நமக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி அவர்கள். இத்தனை நாட்கள் கேட்டு அனுபவித்ததற்காக நமது குரு தட்சிணையை செலுத்த விரும்பினால் அதை ஆன்லைன் மூலமாக அனுப்பலாம். அதற்கான விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. www.velukudi.in velukudi.in என்ற இணையதளத்தில் சென்று ஆன்லைன் பேமெண்ட்டை செலுத்தலாம். அல்லது கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலமாக செலுத்த விரும்பினால் வேலுக்குடி @ybl என்ற யூபிஐ ஐடியை பயன்படுத்த வேண்டும். velukudik@ybl என்ற யூபிஐ ஐடியை பயன்படுத்தியும் ஆன்லைன் பேமெண்ட்டை செலுத்தலாம். தொடர்ந்து இவை போன்ற அரிய உபன்யாச தொடர்களை கேட்க வேலுக்குடி டிஸ்கோர்சஸ் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.